வெல்கம் டு என்னுடைய சமையல். நான் இன்றைக்கு உங்களுக்கு வெண்டைக்காய் பொரியல் அல்லது வெண்டைக்காய் கூட்டு எப்படி செய்கிறது, அதாவது நான் எப்படி என்னுடைய வீட்டில் செய்வேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு வெண்டைக்காய் இது நான் ரெண்டு மூணு வாரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை நான் எப்படி ஃப்ரிட்ஜில் பதப்படுத்துறது, அதாவது சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வெண்டைக்காய் அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு போட்டால் நல்லாயிருக்கும், ஆகையினால நான் வச்சுருக்கிறேன். வெண்ணு உருளைக்கிழங்கு, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, தேவையான அளவு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, சீரகம், பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு, கொஞ்சோண்டு சீனி, கொஞ்சோண்டு பிஞ்ச் சில்லி பவுடர், வத்தல் பவுடர், கொத்தமல்லி பவுடர், உப்பு, மஞ்சள் தூள். இவ்வளோ. இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகின உடனே இந்த கடுகு, கடுகு கொஞ்சம் புரிஞ்சு கிடக்கும். இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சிட்டு, என்றைக்குமே கடுகு பொரியணும். சீரகம் ஒன்று, கருவேப்பிலையோட பூண்டு, வெங்காயம், ஓரளவுல கொஞ்சம் வதங்கினா போதும். இந்த பச்சை வாசனை ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓரளவு வதங்கிட்டு இந்த உருளைக்கிழங்கையும் போட்டுருங்க. உருளைக்கிழங்கு போடுறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இன்னொன்று, இதை நீங்கள் ரைஸ் கூட தமிழா, சாதத்து கூட, அப்புறம் நம்மளுக்கு சப்பாத்தி கூட ரொம்ப அருமையாக போகும். ஈவன் நல்ல பிரெட்டு கூட கூட சாப்பிடலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் இந்த உருளைக்கிழங்கு, அப்புறம் இந்த ஸ்வெட்டை, இந்த பிசு பிசுப்பு தன்மையே இருக்காது. தனியாக வச்சாலும் பிசு பிசுப்பு தன்மை இருக்காது. நான் எப்படி வைக்கிறோன்னு அதை மாதிரி வைங்க, பிசு பிசுப்பு இருக்காது. அது தனியாக பொறிச்சிக்கிட்டு தான் வைக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. பொடிக்காமலே பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் வைக்கலாம். இப்போ இந்த பிசு பிசுப்பு தன்மை எப்படி இருக்குது அப்படின்னா, ஓப்பனாக வச்சு பண்ணும்போது தான் அப்படி இருக்கும். இதை நீங்கள் மூடிடுங்க, இருக்காது. மூடிடுங்க, இந்த பிசு பிசுப்பு தன்மை போயிடும். தனித்தனியாக இருக்கா, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக போகும் நம்ம மூடி வைக்க வைக்க. அப்படி பிசு பிசுப்பு தன்மை, இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். கொஞ்சமாக தான் போகும். ஸ்டேஜில் தக்காளி பழம் ஆட் பண்ணுறேன். எல்லா மசாலையும், சால்ட்டு கொஞ்சம், எல்லா மசாலையும் ஆட் பண்ணுறேன். இந்த கொஞ்சோன்னு வச்சுருக்கோம்ல அந்த சுகரு, உங்களுக்கு வேணும். இந்த சுகர் போடுறதுனால நல்ல ஒரு இனிக்காது, நல்ல ஒரு டேஸ்ட் கூட்டி கொடுக்கும்.
ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபயரில் தான் மூடி வைக்கணும். இப்போ சூப்பரான வெண்டைக்காய் கூப்பிட்டு ரெடி ஆகிட்டு, உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துட்டு பிசு பிசுப்பும் இல்லை. குழந்தைங்க சப்பாத்தி கூட ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க. ஈவன் பிரெட்டு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ் நம்ம பருப்பு ரசம் சாம்பார் கூட ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம இது ஆயிட்டு சர்வ் பண்ணும். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணலாம். இங்கே நினைப்பீங்க என்ன இந்த அக்கா எல்லாத்துலேயும் சுகர் போடுதாங்க அப்படின்னு. பட்டு இந்த சுகர் கொஞ்சம் போட்டு நீங்கள் சமைச்சு பாருங்கள். கொஞ்சோண்டு பிஞ்சு நிறையா இல்லை, சமைச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆகையினால தான் நான் அப்படி போடுறேன். ஏன்னா நம்ம ஊரில் அப்படியெல்லாம் சுகர் கலக்க மாட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நீங்கள் உங்கள் பிள்ளைங்க வந்து வெண்டைக்காய் இவ்வளோ நாளும் சாப்பிடாட்டாலும் நீங்கள் இப்படி செய்து கொடுங்க. உங்கள் பையங்க, ஏன்னா பையங்கள்லாம் மோஸ்ட்லி சாப்பிட மாட்டாங்க புட்டை, யாருமே ஒரு இப்படி செய்து கொடுங்க. உங்கள் பிள்ளைங்க ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க. இவ்வளோ நேரம் வளவளப்பும் இருக்காது, அதிகமாக இருக்காது, அருமையாக இருக்கும். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.